சார், இதுக்கு முன்னாடி பாஜக ஆட்சியெல்லாம் வந்து இதுக்காக வந்து கர்நாடக அரசு வந்து மேகதாது கட்டுறது சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க சார். பாஜக ஆட்சி மட்டுமல்ல, எந்த பாஜக ஆட்சி நடைபெறுகிற பொழுதுதான் அவர்கள் அங்கே இருக்கிற முதலமைச்சர் மேகதாதுவை பற்றி பேசும் பொழுதுதான் நாங்கள் தஞ்சாவூரிலே மாநில தலைவர் அண்ணாமலை அவருடைய தலைமையிலே மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம், 10,000 பேர் கலந்து கொண்ட போராட்டத்தை நடத்தினோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் அதே சொல்கிறேன், எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டின் உரிமை தான் முக்கியம், தமிழக விவசாயிகள் தான் உரிமை தான் முக்கியம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை போல மேகதாது அணை பிரச்சனை ரெண்டாம் கட்ட பிரச்சனை அல்ல, அது முதன்மையான பிரச்சனை. அரசியல் கூட்டணிங்கிறதுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பே கிடையாது. எங்களுக்கு மேகதாது அணை பிரச்சனை கட்டக்கூடாது, ஏற்கனவே கட்டினதுனால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். இது மட்டுமா செஞ்சாங்க? தென்பெண்ணையில் குறுக்க அணை கட்டுறாங்க, பாலாறுல 22 அணை கட்டியிருக்காங்க. பாலாறுல மொத்தமே ஓடுறது 32 கிலோமீட்டர், ஆந்திரா பகுதியில் 22 அணை கட்டிருக்கோம். நம்ம பாலாறு எத்தனை தடுப்பணை கட்டியிருக்கோம்? அமைச்சர் பொன்முடி விவகாரத்தில் வந்து அமலாக்கத்துறை சோதனை நடத்துறாங்க, இது வந்து அவங்க தரப்பில் கூறும்போது முதலமைச்சர் வந்து கட்சிக்காரங்க சொல்லி இது வந்து ஒரு திசை திருப்பும் விதமாக இருக்கிறது. இந்த கூட்டத்தை வந்து மக்களின் கவனத்தில் இருந்து திசை திருப்பும் விதமாக செஞ்சுருக்காங்க அமலாக்கத்துறை. பாஜக அந்த வேறுபடைய செய்தது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சார், இதெல்லாம் வழக்கமான டைலாக் தான் சார். பழி வாங்கும் செயல், எதிர்கட்சிகளை அச்சுறுத்துவாங்க, ஆளுங்கட்சியாக அச்சுறுத்துவாங்க. அமலாக்கத்துறை இது வரைக்கும் ஏறத்தால 6,000 வழக்குகள் போட்டிருக்கோம். 6,000 வழக்குகளும் பாஜக ஆட்சி வந்த பிறகு தான் போட்டிருக்கா? காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் திமுக காங்கிரஸ் 10 கூட்டணியில் அமலாக்கத்துறை எங்கேயுமே சோதனை நடத்தலையா? எந்த அமைச்சர் மீதும் கைது நடவடிக்கை எடுக்கலையா? அவங்களுடைய பணியை அவங்க செய்கிறாங்க. ஏன் இன்றைக்கு ஒவ்வொரு எதிர்கட்சி தலைவர்கள் கூட்டத்தப்பவும் ஒவ்வொருத்தரை கைது பண்ணி விசாரணை பண்ணணுமா? அப்போ அப்படி நீங்களே சொல்கிறீங்களா அமலாக்கத்துறைக்கு? சார், ஏற்கனவே 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிற வழக்கினுடைய தொடர்பு தானே சார் இது? செந்தில் பாலாஜியோட வழக்கும் வழக்கினுடைய தொடர்பு தானே இது? அதனுடைய தொடர்ச்சி தானே இந்த நடவடிக்கை? உயர்நீதிமன்றம் இவர் வழக்குக்கு தடை போட்டார், செந்தில் பாலாஜி வழக்கில் தடை வாங்கினாங்க. உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலுக்கு பிறகு உயர்நீதிமன்றம் தடையை நீக்குச்சு. தடையை நீக்கணும்னா அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்குது. அதே மாதிரி இன்றைக்கு பொன்முடி அவர்களுக்கும் உயர்நீதிமன்றத்தில் தடை கேட்குறாரு, இந்த வழக்குக்கு தடை கேட்குறாரு. தடை கொடுக்க முடியாது, வழக்கு தொடரும்ங்கிறாங்க. அப்புறமேல் தான் நடவடிக்கை வருது. எடுத்த உடனே முதல் சோதனையிலேயே 10 லட்சம் ரூபாய்க்கு வெளிநாட்டு கரன்சிகள் வைத்திருக்கிறாங்க. மணி லாண்டரிங் கேஸில் பார்க்குறாங்க. போக போக தான் தெரியும். நேற்றைக்கு விசாரணை கூப்பிட்டு போயிருக்காங்க, திரும்பி இன்றைக்கும் விசாரணைக்கு கூப்பிடுவாங்க. அவர் ஒத்துழைப்பு கொடுத்தால் அவருக்கு நல்லது, அமலாக்கத்துறைக்கு எளிது. அமலாக்கத்துறைக்கும் பொன்முடிக்கும் நடைபெறுகிற சம்பவம், இந்த வழக்கு, 28 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு இழப்பு என்கிற வழக்கு, பாஜகவுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு? மத்திய அரசுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு? நீங்க 2 மாசத்துக்கு முன்னாடி தானம்மா பொன்முடியோட வழக்கு தொடரலாங்கிற தீர்ப்பை உயர்நீதிமன்றம் சொல்லுது. நீங்க எதுக்கு 11 ஆண்டுகளுக்கு போறீங்க? ஒவ்வொரு காட்சியும் நடந்து வந்து கிளைமேக்ஸ் வந்திருக்கோம். இனிமேல் அவருடைய விளக்கம், அவருடைய கணக்கு வழக்குகளை பார்ப்பாங்க. திடீர்னு போட்ட வழக்கு இல்லையே, நாளை கழிச்சு தேர்தல் வருது, திடீர்னு பொன்முடி ஒன்று போடு, செந்தில் பாலாஜி ஒன்று போடுங்கிறது இல்லை. ஏற்கனவே இருந்த வழக்குகள், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்த வழக்குகள்லாம் இருக்கு. வழக்கினுடைய தன்மை தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்தியாவில் பல்வேறு வழக்குகள் 15 வருஷம் 20 வருஷம் நடக்குது. இதெல்லாம் பழைய வழக்குன்னு தள்ளுபடியா பண்ண முடியும்? சட்டப்படி நடக்குது. செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறையுடைய நடைபெற்ற போது அண்ணாமலை அவர்கள் கூறியது போல இன்னும் லிஸ்ட் லைனா இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை தான் இப்ப வந்து முன்வைக்கிறாங்க. பாருங்க, அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல செய்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வருது. இது வந்து ஒரு இதெல்லாம் வந்து அவங்க அவங்களுக்கு சாதகமான கருத்துக்களை வெளியிடுவாங்க. அண்ணாமலை இப்போ தான் வந்தார், என் கட்சிக்கு தலைவராக இருக்கார், துணைத் தலைவராக இருந்து தலைவராக இருக்கார், வேகமாக செயல்பட்டு இருக்காரு. டிஎம்கேனுடைய தவறுகளை குற்றங்களை மக்களுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் பொன்முடி போட்ட வழக்கு அண்ணாமலை வந்த பிறகு போட்டது, அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதை வந்து சிபிஐ வழக்குகள்லாம் நடைபெற்று இருக்குல்ல, குட்கா வழக்கு நடைபெற்று இருக்கு, எல்லா வழக்குகளையும் நடைபெறுங்க. இதில் யாருமே மாநில கட்சி பாஜக கட்சி இதில் எல்லாம் தலையிட முடியும் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? எல்லா குற்றம் புரிந்தவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த தவறை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது குற்றத்தை செய்யவில்லை என்பதை நிரூபிக்க வேண்டும்.
குற்றம் செய்திருந்தால் சட்டப்படி அதுக்கு பரிகாரம் காண வேண்டும், மேல்முறையீடு செல்ல வேண்டும், தண்டனை பெற வேண்டும். அதில் பல வழக்குகள், பல பிரிவுகள் இருக்குது. உங்களை என்னை விட அவங்களுக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் தவறு செய்திருந்தால் தண்டனை அனுபவிக்கப்படுவார்கள், சட்டப்படி நடக்கும். இதில் நாங்கள் யாருக்கும் சப்போர்ட்டாக பேச முடியாது, நாங்கள் யாருக்கும் திட்டமிட்டு எதிர்ப்பாகவும் பேச முடியாது.